ஆரம்பிச்சிருக்கோம். இது பைபாஸ் சர்ஜரி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய உதவி. இது சாதாரணமாக வழக்கமாக நம்ம கால்லேருந்து முழு கால் தொடையிலேருந்து முட்டி முட்டும் நம்ம அந்த நரம்பு எடுத்து தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுற வழக்கம். இப்போ வந்து இந்த இவிஹெச்ன்னு மூலமாக அது வந்து ஆப்ரேஷன் வந்து நம்ம பெரிய தழும்பு இல்லாமல் நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நவீனமாக நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 150 கேஸ் பண்ணியிருக்கிறோம். இது போக போக வந்து பெரும்பாலும் வர எல்லா பேஷண்ட்டுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கலாம். கொடுத்தால் பேஷண்ட் வந்து சீக்கிரம் குணமாக வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இது பிரச்சனை வேறு. பிரச்சனை வந்து இது ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு தான் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ ஹார்ட் அட்டாக் எதுக்கு வருதுன்னு சொல்கிறது வந்து நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். கொழுப்பு சத்து அதிகமாக சாப்பிட்டால், இல்லை எக்ஸசைஸ் கம்மியாக பண்ணால், இல்லை டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு, இதனால் தான் ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ அந்த ஹார்ட் அட்டாக் வந்தால் இந்த பைபாஸ் ஆப்ரேஷனுங்கிறது அது ஹார்ட் அட்டாக் ட்ரீட் பண்ணுற ஒரு வழி. பாக்கியை வந்து ஸ்டென்ட் வைக்கலாம், இல்லை மருந்து கொடுக்கலாம். ஸோ ஆனால் பைபாஸ் ஆப்ரேஷன் தேவைப்படுற பேஷண்ட்ஸுக்கு இந்த காலில் நரம்பெடுத்து தான் இந்த ஆப்ரேஷன் பெரும்பாலும் பண்ணுற வழக்கம். ஸோ அந்த ஆப்ரேஷனில் இந்த நரம்பு எடுக்கிறதுக்கு இது இது சுலபமான ஒரு வழி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு ரொம்ப குறைக்கும். இதுதான் ட்ரீட்மெண்ட். பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து இப்போதைக்கு பெரும்பாலும் அதுவும் சக்கரை வியாதி இருக்கிற பேஷண்ட்ஸுக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸ்டென்ட் வைக்கிறது காட்டிலும் இது தான் பெஸ்ட்டு. மருந்து கொடுக்கறது காட்டிலும் இது தான் பெஸ்ட்டு. முதல் முறையாக இந்த மாதிரி நரம்பு எடுக்கிற முறை முதல் முறை. ஆனால் மதுரையிலையும் பைபாஸ் ஆப்ரேஷன்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்போல்லோ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது 2000. அதுக்கப்புறம் தான் பாக்கி ஹாஸ்பிட்டல்லாம் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 2.5 லட்சம் ஜென்ரல் வார்டில் வந்தால் வரும். இந்த முறை இந்த மாதிரி கருவியை வச்சு இந்த நரம்புலாம் எடுக்கணும்னா 25,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா அவ்வளோ செலவாகும். பட் ஆனால் இது செலவாக பார்க்கப்படாது. இதில் வந்து வர பாக்கி வைத்தியம் சீக்கிரம் வேலைக்கு போகலாம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து இதில் வந்து இது சீப்புன்னு நம்ம நினைக்கலாம். டாக்டர் ஸ்ரீதர்.